ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து கிறிஸ்பியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறீங்க, புடலங்காய் ரிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் வெறுமனையை கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணலைனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு புடலங்காய் நல்லா நீளமாகவும் கொஞ்சம் குண்டாகவும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு எட்ஜை கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அவுட்டர் ஸ்கின்னை லேஸ் அப்படி கத்தியை வச்சு சொரணுனாவே வந்துடும். இந்த அவுட்டர் ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் மூணாக கட் பண்ணிக்கிறேன். மூணாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். லேசாக கத்தியை விட்டு சொரணுனாவே போதும், விதையெல்லாம் வந்துடும். அடுத்ததாக இதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள், சுத்தமாக விதையை எடுத்துடணும். ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் கத்தியை வச்சு கொஞ்சம் திக் பீசஸாக போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா குறக்குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், குறக்குறன்னு இருக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சி சோம்பு பேஸ்ட்டை வந்துட்டு இந்த புடலங்காய் ரிங்ஸில் சேர்த்திக்கலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு மூணு டீஸ்பூன் போதும். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் காரம் சேர்த்திக்கிறேன், பிளைன் மிளகாய் அப்படி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்திக்கிட்டு கொஞ்சமாக கலர் ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ரிங்ஸில் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற விடலாம். நல்லா ஊறட்டும், உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்குங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை காய வைக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு ரிங்காக எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அதனால் தனித்தனியாக ஒரு ஒரு ரிங்காக போட்டுக்குங்க. எண்ணெயை நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன். திரும்ப யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அளவாக ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா ரிங்ஸும் சேர்த்திட்டேன். உடனே திருப்பக்கூடாது, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லேஸ் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பும் ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரியுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஒரே சீராக மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்பப்போ லேசாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுக்கணும். திருப்பி போடும்போது ரிங்ஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். ரிங்ஸ் வந்துட்டு ஒரே சீராக எல்லா இடத்துலையும் பொரியணும். அதனால் அப்பப்போ லேசாக இது மாதிரி கரண்டியை வச்சுட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ரிங்ஸ் வந்துட்டு நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஈவன் கலந்து சாதத்துக்கூட கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம புடலங்காயில் கூட்டு அல்லது பொரியல் தான் செஞ்சு கொடுப்போம். இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க, ஒரு பீஸ் இல்லாமல் சாப்பிட்டுடுவாங்க. சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.